ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு சாம்பிள் டயக்ராம் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, அண்ட் தென் ஒரு லைன் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் டயக்ராமை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைல், மேபி வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு எந்த டயக்ராம் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறத கூட நம்ம இங்கேருந்தே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ளோர் பிளான் டயக்ராமே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளாட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதை நான் ப்ளாட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா பேஜ் செட்டப் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். பேஜ் செட்டப். ஓகே. ஸோ பேஜ் செட்டப் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஐ மீன் என்டர், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துட்டு வரும். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் செட்டப் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நான் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துட்டு வருது. ஓகே. இதுக்கப்புறமா எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு நேம் வந்து நம்ம செட் பண்ணணும் நம்மளோட ஐ மீன் பேஜ் செட்டப்புக்கு. சிமுலேஷன் டெக் தமிழ். ஸோ ஒன்ஸ் நான் சிமுலேஷன் டெக் தமிழ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஆன் ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்டரோட நேம். இப்போ என்கிட்ட பிரிண்டர் வந்துட்டு இந்த சிஸ்டமில் வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்னா கனெக்ட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கொடுக்க போகிறேன். அது ஒரு பிடிஎஃபாக வந்துட்டு என்னாகும் அப்படின்னா சேவ் ஆகும். ஓகே. பேஜோட சைஸ், என்ன பேஜில் நீங்கள் இதை பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நான் வந்துட்டு பேப்பர் சைஸ் அப்படிங்கிறத லெட்டரில் ஏ ஃபோர் ஷீட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் ஏ ஃபோர் ஷீட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல பிளாட்டிங் ஏரியா, விச் ஏரியா யூ வாண்ட் டு பிளாட் அப்படிங்கிறது கேட்குது. ஓகே. எனக்கு இந்த இடத்துல இப்போ டிஸ்பிளேல இருக்கிறத நான் பிளாட் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு எக்ஸ்டெண்ட், அதாவது ஜூம் கமெண்ட் கொடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னாகும், எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து நிற்குமா? அந்த கமெண்ட் தான் வந்துட்டு என்ன எக்ஸ்டெண்ட். ஸோ லிமிட்ஸ் அப்படின்னா நான் கொடுத்த லிமிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்னாகும் அப்படின்னா நிற்கும். அண்ட் விண்டோ அப்படின்னா நான் எந்த விண்டோவை செலக்ட் பண்ணுறேன்னா அந்த ஏரியா மட்டும் என்னாகும் அப்படின்னா பிளாட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் விண்டோ இதுக்கெலாம் வந்துட்டு மீனிங் தெரியணும் அப்படின்னா, இப்போ நான் இதை வந்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஜூம் கமெண்ட் கொடுக்குறேன், ஜெட் என்டர். இப்போ எக்ஸ்டெண்ட் அப்படின்ட்டு இருக்கா? இப்போ நான் எக்ஸ்டெண்டுன்னு கொடுத்தோன்னே என்ன இருக்குது, கரெக்டாக ஸ்க்ரீனோட ஃபிட் ஆகி வந்து நிற்கிதா? இதுக்கு பேர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட். இப்போ ஜூம் விண்டோ அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு இந்த இடத்துல கர்சர் வருது, எந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணுறேனோ அந்த ஏரியா மட்டும் எனக்கு என்ன ஆகுது, ஜூம் ஆகி நிற்கிது. இது வந்துட்டு ஜூம் எக்ஸ்டெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்கேயே வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ லிமிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறதை பொறுத்து, சில பேர் வந்துட்டு ஏ ஃபோர் ஷீட்டுக்கான ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, சில பேர் பெரிய ஃபார்மெட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகி ஒரே பேப்பரில் என்னாகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அகைன் வந்துட்டு பேஜ் செட்டப். இதுக்கப்புறமா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறேன், ஐ மீன் நாட் நியூ, மாடிஃபை பண்ணணும் இதை, மாடிஃபை. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டேன், அதாவது டிஸ்பிளேலே இப்போ எப்படி இருக்கோ அதே இதை அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் ஆஃப்செட் ஃப்ரம் த ஆரிஜின், அதாவது இப்போ ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா அந்த பேப்பரில் டயக்ராம் கொஞ்சம் ஆஃப்செட் ஆகி உள்ளார வரணும் அப்படின்னா அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். பட் எனக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி சென்டர் த பிளாட் அப்படின்னா டயக்ராம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பேஜுக்கு சென்டர்லேருந்துட்டு பிளாட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? அண்ட் இது இல்லாமல் எனக்கு பிளாட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன டைப் ஆஃப் பிளாட் ஸ்டைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும், அதாவது ஃபில் பேட்டர்ன், கிரே ஸ்கேல், மோனோக்ரோம், ஸ்க்ரீனிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் நம்ம மோனோக்ரோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 100% ஸ்க்ரீனிங் கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல் கலர், 75% கலர், அண்ட் தென் வந்துட்டு 25%, 50% கலர்ஸ், இது மாதிரி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எப்போதும் மோனோக்ரோம் தான் கொடுப்பேன், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும். ஸோ அசைன் திஸ் பிளாட் ஸ்டைல் டு ஆல் டேபிள்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன், ஈவன் தோ அது கலர்ஸில் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கிறனால. அதுக்கப்புறமா இது தெரியும், இப்போ ஷேடட் பிளாட்டில் ஹிடன் லைன்ஸ்னால் என்ன, ரியலிஸ்டிக்னால் என்ன, வயர் ஃப்ரேம் மோட்னா என்ன, எக்ஸ்ரே மோட், இதெல்லாம் வந்து நம்ம 3D வந்துட்டு பார்த்துருந்துருப்போம். இன்கேஸ் அது ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸ்ரே வியூலையோ இல்லை வந்துட்டு ஹிடன் வியூஸ்லேயோ வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி டிஸ்பிளேயில் இருக்கோ அதே மாதிரியே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். குவாலிட்டி நார்மல் இல்லை டிராஃப்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில் வந்துட்டு இருக்கும். ப்ரிவ்யூ குவாலிட்டி அண்ட் தென் ப்ரெசன்டேஷனுக்கு இல்லை மேக்ஸிமம் கஸ்டம் சைசிங் நீயே வந்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நான் அதை கொடுத்ததுக்கப்புறம் பிளாட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ பிளாட் ஆப்ஜெக்ட்ஸ் லைன் வெயிட் அப்படின்ட்டு இருக்குது, இதை நான் என்னேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தான் எனக்கு இப்போ இதில் லைன் வெயிட்லாம் சில நேரத்தில் நான் வந்துட்டு கூட குறைச்சி வந்துட்டு கொடுத்துருப்பேன், 1 mm, 2 mm, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிளாட்டிங்கில் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே இது இன்னேபிள் பண்ணியிருக்கணும். இப்போ கரண்ட்டாக இப்போ பிளாட்டிங் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது என்ன இருக்குது, டிசேபிள் ஆயிருக்கு. அப்படின்னா
எங்கேயாவது நான் ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்துருந்தேனா அது வந்துட்டு என்ன ஆகாது, இதில் வராது. இனேபிள் பண்ணியிருந்தால் தான் இந்த ட்ரான்ஸ்பரன்சி எல்லாம் இதில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். பிளாட் வித் பிளாட் ஸ்டைல், ஐ மீன் உள்ளார நம்ம ஸ்டைல் மேனேஜர் கிரியேட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருந்தோம்னா அது எல்லாமே இதில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன்னேபிள் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது போர்ட்ரேட்டில் வேணுமா ட்ரான்ஸ் ஐ மீன் லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபிட் டு த பேப்பர் அப்படின்னா ஸ்கேல் வந்துட்டு எப்படி பண்ணுறது, அதாவது கரெக்டாக எந்த பேஜ் இருக்கோ அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராமை ஃபிட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத காட்டும். ஓகே, ஸோ எனக்கு இது தான் வேணும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பேஜ் செட்டப் தான் வந்துட்டு க்ரியேட் ஆயிருக்கு, பிளாட் வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்னா ஆகலை. இப்போ நான் இதை பிளாட் பண்ணணும் அப்படின்னா ப்ளாட் அப்படிங்கிற கமெண்ட் வந்துட்டு என்ட்ரு பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இன்னொரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலி இதிலேயே நீங்கள் பார்த்த எல்லா ஆப்ஷனும் திருப்பி வரும், அதாவது பேஜ் செட்டப்பு, டிஸ்பிளேடு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எதில் பார்த்தோம், பேஜ் செட்டப்லேயே வந்துட்டு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு பேஜ் செட்டப் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் சிம்பிளாக இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லா ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபில் ஆகிடும். ஒன்ஸ் ஏதாவது நீங்கள் பேஜ் செட்டப் க்ரியேட் பண்ணலைனா பிளாட்டுக்குள்ளார வந்துட்டு டேரெக்டாக கொடுக்கலாம். இல்லை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த பிளாட்டை வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இல்லை ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வரும், இதை அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல சிமுலேஷன் டெக் அப்படின்னு கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்தா ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது. ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்ததும் என்ன ஆகிடும், பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ கலர்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், கலரில் வந்துட்டு பிரிண்ட் அவுட் ஆயிருக்கும். இப்போ மோனோ க்ரோம் கொடுத்ததுனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிளாட்டிங். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோகேட்ல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த டூல்ஸை வந்துட்டு என்ன பண்ணியாச்சு, கவர் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆட்டோகேட் எசென்ஷியல். ஸோ ஆட்டோகேட் த்ரீ டிக்கான இது வந்துட்டு தனி பிளேலிஸ்ட்டாக வந்துட்டு வரும். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம்.